நோய் தொற்று பாதித்து தனிமைப்படுத்திக் கொள்ளும் நோயாளிகளுக்கு உதவிடும் வகையில் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ரோபோவை வடிவமைத்துள்ளனர். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்கள் அதுல் கிருஷ்ணா, விஸ்வத், நிதின் ஆகிய மூவர் கொரோனா நோயாளிகளுக்கு உதவிடும் வகையில் ஆட்டோமேட்டிக் ரோபோவை வடிவமைத்துள்ளனர். 15 கிலோ எடையை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ மூலம் உணவு, மாத்திரை, பழங்கள் உள்ளிட்டவற்றை நோயாளிக்கு அனுப்பும் வசதி மற்றும் தானியங்கி முறையில் கிருமி நாசினி தெளித்தல், தரையை கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்தல் ஆகிய பண்பாடுகளுடன் ரோபோவை வடிவமைத்துள்ளனர். மாணவர்களின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஹோம் ஆட்டோமேஷன் ரோபோட், அதாவது கரோனா அஃபெக்டான பேஷண்ட் வந்து எப்படி வீட்லேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த ரோபோ செஞ்சோங்க. இப்போ மூணாவதால் பார்த்திங்கன்னா மெயினான ரீசன் வந்து பப்ளிக் பிளேசஸில் அதிகமாக கூடுறதுங்காட்டி வந்து மூணாவதால் வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரோபோட்டையும் வந்து நாங்கள் பப்ளிக்கு உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி, இப்போ டயரோட மெக்கானிசம் மாற்றி, இட்ஸ் லைக் அதோட வடிவமைப்பு, தட் இஸ் நேச்சரை வந்து மாற்றி கொஞ்சம் ஹைட்டை ஜாஸ்தி பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பப்ளிக்கு வந்து கொண்டு போகலாம்.